தலைப்புச் செய்திகள். புதுதில்லி இந்தியா கேட் பகுதியில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் உருவச்சிலை இன்று திறந்து வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. யுக்ரைன் பிரச்சினைக்கு பேச்சுகள் வாயிலாக தீர்வு காண வேண்டும், கிழக்கு பொருளாதார அமைப்பு கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். ஓணம் பண்டிகை உற்சாக கொண்டாட்டம், குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து. ரயில்வே நிலங்களை நீண்டகால குத்தகைக்கு விட மத்திய அமைச்சரவை ஒப்புதல், எழுச்சிமிகு இந்தியாவுக்கான பிரதமரின் பள்ளிகள் திட்டத்திற்கும் அனுமதி. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் பாகிஸ்தான் வெற்றி, ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டிக்கு செல்லும் வாய்ப்பை இழந்தது இந்தியா.